சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் நதிநீர் இணைப்புக்கு முதல் ஆளாக நான் 1 கோடி ரூபாய் தருகின்றேன் என்று விவசாயிகளிடம் வாக்கு தந்தார். ஆனால் இந்திய அரசாங்கம் இதுவரை நதிநீர் இணைப்பு திட்டத்தை கையில் எடுக்கவில்லை. இந்நிலையில் நதிநீர் இணைப்புக்காக 1 கோடி ரூபாய் தருவதாக அறிவித்த சூப்பர் ஸ்டார் இதுவரை தரவில்லை. அதனால் இந்த மாத இறுதிக்குள் அந்த பணத்தை தர வேண்டும், இல்லை என்றால் ரஜினிகாந்தின் வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்திய நாராயண தஞ்சை பெரிய கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவிலுக்கு வெளியே வந்த போது இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டனர். அப்போது அவர் நதிநீர் இணைப்புக்காக ரஜினிகாந்த் அறிவித்த 1 கோடி ரூபாய் அப்போதே வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது, அரசு திட்டத்தை தொடங்கும் போது அந்த பணம் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.